வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 7ல லைவ்ல கொஞ்சம் முன்னாடி பார்த்த சில சம்பவங்களை பத்தி பார்க்கலாம். மாயா, பூர்ணிமா, ஐஷு இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்ப பூர்ணிமா வந்து சொல்றாங்க, என்ன பிரதீப்பை தொட்டா அவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்களாம், அப்படிதான் அவரும் சொல்றாரு, உண்மையா அப்படின்னு கேட்க, இருக்கலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, பூர்ணிமா கடுப்பாகுறாங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அவரு என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒருவேளை இப்படி பண்ணுறதெல்லாம் இன்னசென்ட்டாக வெளியே தெரியுதோ அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. தெரியுறா தெரியுதோ அப்படின் தான் கேட்குறாங்களே தவிர, அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க பார்க்குற பிரதீப் வந்து வேற வாருகிறாரு, அவங்க எதையுமே பார்த்தீங்கன்னா வேறவா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பிக் பாஸ் சமயங்களில் பூர்ணிமாவை மதிக்க மாட்டேங்கிறாரு. இவங்க கண்ணுக்கு அதெல்லாம் காமெடியாக தெரியுதான், ஆனால் வெளியில் மட்டும் அப்படி தெரியுதோ அப்படின்றாங்க. இதே பூர்ணிமா தான் பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்ணோம்னா அவன் வெளியே ஹீரோவாக தெரிவான், அப்படி தான் பிரதீப் தெரியலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்னாங்க இதே மாயா கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக வர கேட்டிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் கேப்டன் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்களா, அந்த பவர் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சமாவது யோசிப்பாங்க, இப்போ அந்த கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா யோசிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி மற்றவங்ககிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. மாயா வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்க்கு ஓட்டு வர்றதுக்கான காரணம் மேபி இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் ஒருத்தருடைய ஒரு கண்டஸ்டண்ட்டுடைய பேரை வந்து ஐஷு சொன்னாங்களாம், அது யாராக இருக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிக்சனும் சொன்னால நீ ஒருத்தனை அடிச்சுட்டு உள்ளே வந்துருக்கிற, நான்லாம் கஷ்டப்பட்டு வந்துருக்கிற அப்படின்னால அந்த பிரச்சனை இல்லை. ஸோ கவினால தான் பிரதீப்க்கு ஓட்டு வருது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் வர மாதிரிலாம் தெரில, பிரதீப்புடைய பிளேவால தான் பிரதீப்க்கு ஓட்டு வருது. அது பிளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் யோசிச்சாலே இவங்களுக்கு புரிஞ்சிடும், ஆனால் யோசிக்க மாட்டுறாங்க. மாயா பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் தப்பாக பேசினாலும் அங்கங்கே ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யோசிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இங்கே பிரதீப் பார்த்தீங்கன்னா அவன் தான் இந்த வீட்டிலே ஒரே ஒரு ஆள், என்ன பிரச்சனை இருந்தாலும் வா உட்காரு பேசலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கிறான். இதைத்தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறேன், பிரதீப் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து வா விளையாடலாம் அப்படின்னு இன்வைட் பண்ணுறாரு, ரெடியாக இருக்கிறாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லாம் போடல. இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, சில பேர்கிட்ட க்ளோஸாகவும் சில பேர்கிட்ட வந்து டிஃபெண்ட் பண்ணியும் சில பேர்கிட்ட கண்டும் காணாமையும் அப்படி தான் இவங்க விளையாட்டுருக்குறாங்க. ஆனால் பிரதீப் யாராக இருந்தாலும் வா ஈஸி அப்ரோச்சபிள், அதுதான் பிரதீப்புடைய ப்ளஸ்ஸு. அதை வந்து கெஸ் பண்ணிட்டாங்க மாயா, அவன் வந்து என்ன பிரச்சனாலும் கூப்பிட்டு வா, இதை தான் நீ பண்ண, இதை தான் நான் பண்ண, நீ தப்பு பண்ண, இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு அப்படின்றாங்க. இதை தான் ஐஷுவும் வேற மாதிரி சொல்கிறாங்க, ஆமாம் அவர் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அதனால தான் அவரை வெளியே பிடிக்குது போல இருக்கு அப்படின்றாங்க. வேற என்ன, அப்படி ரெடியாக இருக்கிறான்ல பூர்ணிமா கேட்குறாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் முட்டாளாக இருந்தால் பிடிக்காது, புத்திசாலியாக இருந்தால் பிடிக்கும். பிரதீப் வந்து புத்திசாலி கேட்டகரி. மாயா வந்து சொல்கிறாங்க, நான் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறீங்க, ஆனால் உள்ளே இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள்லாம் ஓப்பனாக வெளியே தெரிஞ்சுன்னா மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க, அது வந்து கடந்து போகிற மாதிரியான விஷயமா இருந்தால் பரவாயில்ல கடந்து போயிடுவாங்க. நீங்கள் தான் முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா அன்சேஃப் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணவங்களேச்சே, இந்த விஷயம்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், விஷ்ணு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் பிரதீப் கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கிறாரு, தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்க போகிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஐஷு கிட்ட போயிட்டு அவர் சொல்லிருக்காரு, என்னவா அவன் வந்து இந்த வாரம் என்ன தூக்குறான்றான், நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, அவன் நினச்சா தூக்கிடுவானா, அவனா அவ்வளோ பெரிய ஆள், நான் சொல்கிறேன் நான் போக மாட்டேன், கடைசி வரை நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் கடைசி வரை இருக்கணும், கண்டென்ட்டுக்காக எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் உதாரவிடுற ஒரு ஆள் இருக்கணும்ல. இந்த வீட்டுக்குள்ளே ட்ரிகர் பண்ணுவாங்க, ட்ரிகர் ஆகலாம், அது கூட ஓகேங்க, பட் ரொம்ப ஈஸியாக யாருமே ட்ரிகர் பண்ணலனாலும் தானாகவே ட்ரிகர் ஆகிற ஒரு கேரக்டர்னா அது விஷ்ணு தான். இங்கே பிக் பாஸ் வந்து இந்த ஷாப்பிங் பர்ச்சேஸ்க்காக போகிறாங்க, அதில் வந்து பூர்ணிமா விஷ்ணு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பேசினாவும் படபடப்பு, எதை செஞ்சாலும் படபடப்பு, எப்போவுமே படபடப்பு தான் இவருக்கு. அந்த பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேராக இவங்க சொன்ன ஐட்டம்லாம் எடுக்காமல் வந்துட்டுக்கிறாரு. அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் முக்கியமாக ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வச்சுட்டு உள்ளே இருக்கிற எடுத்த பொருட்கள்லாம் எடுக்கலான்னு போகும்போது இங்கே திங்ஸ்லாம் ஒழுங்காக அடுக்கிட்டு போகணும்ல, அதை வந்து கண்ணா பின்னாண்டு மேலே சரிஞ்சு விடுற மாதிரி வச்சுட்டு இவர் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொருள் சரிஞ்சிருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ஏன் அதை போய் நோண்டுற அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பூர்ணிமாவை கத்திட்டு இருக்காரு. இதுதான் விஷ்ணு. விஷ்ணுவுடைய கேமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்டில் கண்டுபிடிச்சிடலாம். இதில் உள்ளே போயிட்டு அத்தனை கேமரா இருக்கு, வாட்ச் பண்ணிட்டுருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய டீம் இருக்குது, அவங்களுக்கு தெரியாமல் அங்கே போயிட்டு பொருளை திருட பார்க்குறாராம். இது ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை மூணு முறை பண்ணதும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு, டாஸ்க் முடிஞ்சிச்சு இல்லை, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. இது தேவையா,
அப்போ ஜஸ்ட் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ன போது அதை வந்து நீ ஃபைவ் ஸ்டார் எடுத்துல அப்ப யோசிச்சிருக்கணும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாரு. இந்த வீட்லயே மரியாதை இல்லாம பேசுறவங்க யாரு அப்படின்னா, ஒன்னு ஜோவிகா, இன்னொன்னு விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா எல்லாருமே சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட விஷ்ணுவே வந்து விசித்திராக மரியாதை கொடுக்கல பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க. நீங்க பிரதீப்பை எடுத்து கேம் ஆடக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்ல, நீங்க ஆடணும், ஆடினா தானே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால விஷ்ணு படபடப்ப குறைங்க விஷ்ணு, பூர்ணிமா கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க பூர்ணிமா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.